அனைவருக்கும் வணக்கம். அறிந்ததும் அறியாததும் என்ற என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். சுந்தரகாண்டம் படிப்பதால் ஏற்படும் கற்பனைக்கும் எட்டாத நன்மைகள் என்னென்ன அப்படின்றத அந்த பதிவில் சொல்லியிருக்கேன். சுந்தரகாண்டத்தை நீங்கள் எந்தளவு படிக்கிறீங்களோ அந்தளவு நீங்கள் பகவானோட நெருங்குறீங்க, பகவான்கிட்ட நெருங்குறீங்க அப்படின்னு அர்த்தம். சுந்தரகாண்டத்தை ஆத்மார்த்தமாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் எல்லாமே துயரங்கள் எல்லாமே முடிக்கு வந்துடும், முடிஞ்சிடும். அது என்ன ஆத்மார்த்தமாக, அதாவது படிக்கிறது பல வகை இருக்குது. ஏதோ ஒன்றுன்னு படிக்கிறது உண்டு, ஆத்மார்த்தமாக உணர்ந்து அங்கேயே நம்ம மனசை செலுத்தி படிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற கஷ்டங்களெல்லாம் தொலைந்து போனோன்னா தினமும் சுந்தரகாண்டத்தை வாசிக்கணும். சுந்தரகாண்டத்தை தினமும் விடாமல், ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ந்து வாசித்து கொண்டே வந்தால் உங்களுக்கு மன வலிமை உண்டாகும். சுந்தரகாண்டத்தை முறைப்படி பூஜை அறையில் ஒழுங்காக உக்காந்து பெருமாளை தியானம் பண்ணி சுந்தரகாண்டத்தை முறைப்படி வாசிச்சிங்கன்னா படிச்சுட்டே வந்தால் திருமணம் விரைவில் கை கூடும், கவலையெல்லாம் உங்களை விட்டு போயிடும், கவலையே மறந்துடும், கவலையே இருக்காது உங்களுக்கு. சுந்தரகாண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு சர்க்கமும் மாபெரும் மந்திர சக்திக்கு ஈடானது அப்படின்னு பெரியவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, காஞ்சி பெரியவாகிட்ட ஒருத்தர் வந்து, சுவாமி நான் எந்நேரமும் வயிற்று வழியில் கஷ்டப்படுறேன், பல ஆஸ்பத்திரி ஏறி இறங்க பார்த்துட்டேன், பல மருந்து மாத்திரை ஸ்கேனு அவங்க சொல்கிற எதை செஞ்சு பார்த்தும் பண்ணணில்லை, என்ன செய்யுதுன்னு தெரில, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு காஞ்சி பெரியவர் தினமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணிவிட்டு சாப்பிடுன்னு சொல்ல, அதன்படியே அந்த நபரும் சுந்தரகாண்டத்தை ஒரு மாதம்தான் தொடர்ந்து பாராயணம் பண்ணார். சுத்தமாக அந்த வயிறு வலியே கனாவை போயிடுச்சு, அவருக்கு அந்த வயிறு வலி பறந்து போயிடுச்சான். பாருங்கள் சுந்தரகாண்டத்தோட பெருமையை. செய்த பாவத்துக்கு மனமுருகி சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணிங்கன்னா பாவமெல்லாம் தொலைந்து போகும். முடியாத செயல்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, தொடர்ந்து சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணுங்கள், முடியாத செயல் கூட முடிஞ்சிடும். சுந்தரகாண்டத்தை படிச்சுட்டு அனுமனை வழிபட்டு வந்தீங்கன்னா அறிவு, ஆற்றல், புகழ், குறிக்கோளை எட்டும் திறமை, துணிச்சல், ஆரோக்கியம், விழிப்புணர்வு, வாக்கு சாதுரியம், இதெல்லாமே நீங்கள் பெறலாங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வெண்ணையும் வச்சு நெய்தீபம் ஏற்றி சுந்தரகாண்டத்தை படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாழ்க்கையில் அமைதி அப்படின்றதே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ராம நவமி என்று விரதம் இருந்து ராமருக்கு துளசி மாலை சாத்தி சுந்தரகாண்டம் படித்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அமைதி உண்டாகும். ஸ்ரீராமரோட சீத்தை மறுபடியும் வாழ முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்ததே இந்த சுந்தரகாண்டம் தான். எனவே கருவுற்ற தாய்மார்கள் எல்லாருமே சுந்தரகாண்டம் படிக்கணும். வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு வரணுமா? சுந்தரகாண்டத்தில் அனுமன் சீதையை கண்டுபிடிக்க அசோகவனம் போனார் இல்லைங்களா, அந்த ஸ்லோகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். கிரகதோஷம், அதாவது நவகிரக தோஷம் எதுவாக இருந்தாலும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணுங்கள். எல்லா வேதம் படிக்கிறதுக்கு ஈக்குவலானது, சமமானது இந்த சுந்தரகாண்டம். அதனால் பெண்கள் எல்லாரும் படித்தீங்கன்னா வேதத்தை படித்த பலன் கிடைக்கும். எல்லாருமே, பெண்கள் மட்டும் இல்லை, யார் படித்தாலும் வேதத்தை எல்லாருமே கற்க முடியாது இல்லையா. அப்பேற்பட்ட வேதம் படித்த புண்ணியத்தை தர்றது இந்த சுந்தரகாண்டம். ராமாயணத்தில் மொத்தம் 24,000 ஸ்லோகம் இருக்குது. இதில் 2,885 ஸ்லோகம் சுந்தரகாண்டத்தில் இருக்குங்க. ஆஞ்சநேயரை நீங்கள் பார்க்கணும், இல்லை அனுமாரை நீங்கள் பார்க்கணும், இல்லை அவரோட சக்தியை நீங்கள் உணரணும் அப்படின்னா தினமும் நீங்கள் சுந்தரகாண்டத்தை ஆழமாக ஆத்மார்த்தமாக படித்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம், உணரலாம். நம்ம எந்த பிறப்பில் பண்ண பாவமோ தொடர்ந்து வந்து ஊழ்வினையாக மாறி இந்த பிறவியில் சிக்கி சின்னாவண்ணமாகி தவிக்கிறோம். இந்த சிக்கலெல்லாம் போய் ஊழ்வினை சரி செய்ய நம்ம நிம்மதி சீர்குலைவு சரியாக சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணிங்கன்னா
நம்ம ஊழ்வினை பண்ண பாவம் எல்லாமே சரியாயிடும். அப்பேற்பட்ட சக்தி பெற்றது இந்த சுந்தரகாண்டம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சுந்தரகாண்டம் படித்தீங்கன்னா மனசு லேசாகிடுங்க. சுந்தரகாண்டத்தில் 42 சர்க்கத்தில் 33 ஸ்லோகம் முதல் 37 ஸ்லோகம் வரை உள்ளது ஜெய பஞ்சகம், ஸ்ரீ ஜெய பஞ்சகம். இந்த ஸ்ரீ ஜெய பஞ்சக ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிங்கன்னா உடனே திருமணம் கை கொடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாத்தியமாகும், 100% உண்மைங்க. ஒரு பெண் உண்டாயிட்டாங்க, அதாவது கருத்தரித்தாங்க அப்படின்னு சொன்ன நாள் முதல் 9 வரைக்கும் தவறாமல் தினமும் நீங்கள் சுந்தரகாண்டம் படிச்சுட்டே வந்தீங்கன்னா சுகப்பிரசவம் கண்டிப்பாக உண்டாகுங்க, குழந்தை ஆரோக்கியத்துடன் பிறக்கும் அப்படின்றது ஐதீகம். இங்கே குழந்தை பொறிக்கும் மாதிரி இல்லாமல் நல்ல குழந்தையாக ஆன்மீக சிந்தனையோடு உள்ள குழந்தையாக வளரணும், வாழணும், அது மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் குறைந்தபட்சம் 5வது மாதத்துலேருந்து சுந்தரகாண்டம் படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்கள் குழந்தை ஆன்மீக சிந்தனை உள்ள குழந்தையாக பிறக்கும். எப்போவுமே எதையுமே ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக செய்யணும், வேற எங்கேயும் அதை பண்ணும்போது வேற எங்கேயும் நம்ம மனசு போகக்கூடாது, அதுதாங்க ஆத்மார்த்தம். சுந்தரகாண்டத்தை ஆத்மார்த்தமாக படித்தா தான் இப்போ சொன்ன முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். சுந்தரகாண்டம் மிகவும் வலிமையானதுங்க, அதை வாசிப்பவர்களுக்கும் வலிமை தரக்கூடியது சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் படித்தீங்கன்னா கண்டிப்பாக அப்போது நான்வெஜ் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, வீட்லேயும் அசைவ உணவு நான்வெஜ் செய்யவும் கூடாது. இப்பேற்பட்ட பெருமை மிக்க சுந்தரகாண்டத்தை எப்படி படிக்கணும்? உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி அந்த அறையில் தான் நீங்கள் அமர்ந்து சுந்தரகாண்டத்தை படிக்கணும். நீங்கள் வெளியே கண்ட இடத்துலலாம் படிக்கக்கூடாது, பூஜை அறையில் மட்டும்தான் சுந்தரகாண்டத்தை விளக்கு ஏற்றி வைத்து தான் சுந்தரகாண்டத்தை படிக்கணும். சுந்தரகாண்டத்தை எப்போ படிக்கலாம்? காலையில், சாயந்தரம், மதியம், எப்போ வேணால் படிக்கலாங்க, ஆனால் சுத்தபத்தமாக படிக்கணும் அப்படின்றது தான் விதி. சுந்தரகாண்டத்தை தொடர்ந்து படிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் கூட விடக்கூடாது, தொடர்ந்து படிச்சுட்டே வரணும். சுந்தரகாண்டத்தில் ஒவ்வொரு சர்க்கத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது, அதை படிக்க படிக்க நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, நீங்களே உணர்வீங்க. சுந்தரகாண்டத்தை முழுசாக நீங்கள் படித்த பிறகு ஆஞ்சநேயரை வணங்கி ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க, மிக பெரிய புண்ணியம், அளப்பரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் எப்போல்லாம் நீங்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணுறீங்களோ அன்றைக்கெல்லாம் பெருமாள் கோவிலில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச நைவேத்தியத்தை, அவருக்கு பிடிச்ச உணவு வகைகளை நீங்கள் நைவேத்தியமாக படைச்சி 4 கொடுங்க, மிகப்பெரிய பலனை தரும். சுந்தரகாண்டத்தின் புக் இருக்கு இல்லையா, சுந்தரகாண்டம் புத்தகத்தை 11 நீங்கள் படிக்க கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா யாகம் செய்த பலன் கிடைக்கும். எப்பேற்பட்ட புண்ணியம் பார்த்தீங்களா, 11 கொடுத்து படிங்கன்னு நீங்கள் சொன்னாலே புண்ணியம். கற்பனைக்கும் எட்டாத பல பல நன்மை தரக்கூடியது சுந்தரகாண்டம். இப்போ நான் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க, பேர்பட்ட நன்மை தரக்கூடிய சுந்தரகாண்டத்தை எல்லாரும் படித்து நலமோடு வளமோடு வாழணும்னு ஸ்ரீ ஆஞ்சநேயரை பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் படித்து இன்புற்று இருக்கணும், வேற என்ன வேணும், எல்லாரும் படிங்க, நலமோடு வாழ்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.